அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த ஆண்டு முதல் தொழிலாளர் சட்ட சீர்திருத்தங்களை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் ஒன்று முதல் புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமல்படுத்தப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இது நடந்தால் அரசு ஊழியர்களுக்கு முந்நூறு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் இது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பு தான் இது வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடியே சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குப் பிறகு அரசு ஊழியர்களின் சம்பள விடுப்பு முன்னூறு நாட்களாக உயர்த்துவதற்கான அறிவிப்பை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையில் அரசு ஊழியர்கள் இருநூற்றி நாற்பது நாட்கள் மட்டுமே சம்பள விடுப்பு பெறுகின்றனர் புதிய தொழிலாளர் குறியீட்டில் இது முன்னூறாக அதிகரிக்கப்படும் என்று தெரிகிறது தொழிலாளர்கள் தொழிலாளர் சங்கம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் பிரதிநிதிகளுடன் புதிய தொழிலாளர் குறியீட்டு விதிகளில் மாற்றங்கள் செய்வது குறித்து விவாதங்கள் நடந்து வருகின்றன வேலை நேரம் ஆண்டு விடுமுறை ஓய்வூதியம் பிஎஃப் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இந்தியாவில் உள்ள இருபத்தி ஒன்பது மத்திய தொழிலாளர் சட்டங்கள் நான்கு குறியீடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இதற்கான புதிய விதிகளில் சம்பளம் சமூக பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு உடல் நலம் மற்றும் வேலைநிலை போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன புதிய தொழிலாளர் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்பு ஒவ்வொரு மாநிலத்துடனும் ஆலோசிப்பதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் அனைத்து மாநிலங்களுடனும் மத்திய அரசு தொடர்ந்து பேசி வருவதாகவும் பெரும்பாலான மாநிலங்கள் புதிய வரைவு விதிகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக சில மாநிலங்கள் மத்திய அரசிடம் ஆலோசனை நடத்தி வருகின்றன புதிய தொழிலாளர் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது